ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நவாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் சேமியா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபிங்க இந்த சிக்கன் சேமியா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் சேமியா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ரெண்டு சேமியா பேக்கெட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகாய் அரை கிலோ சிக்கன் இப்போ வாங்க சிக்கன் சேமையாக செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சின்ன கப் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக மூணு பட்டை நாலு லவங்கம் சேர்த்துக்கிறேன் பட்டை லவங்கம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இதில் கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த சிக்கனில் இருக்க கவுச்சி வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க சிக்கன் நல்லா வதங்கும் போதே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விடுங்க சிக்கனை அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்து வதக்கும்போதே கமன்னு நல்லா வாசனையாக வருது வதங்கின பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க நீங்கள் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்ததாக ஒரு லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணியை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா தனியாக பாத்திரத்தில் கொதிக்க வச்சு கூட சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்க்கும்போது அடுப்பு சிமில் வச்சு சேர்த்துக்குங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேமியா பேக்கெட்டுக்கு நான் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சு மூணு நிமிஷம் வேக வைங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சிக்கன் சேமியா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா சேமியா குழையாமல் இருக்கும் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க நீங்கள் சேமியா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் சேமியா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபிங்க இந்த சிக்கன் சேமியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கூட சேர்த்து செய்யலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சிக்கன் மக்ரோனி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ